உதயம் வர்ணா கலர்ஃபுல் தீபாவளி, கலக்குங்கள் உதயம் வர்ணாவோடு. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நான் வரேன். பிக்பாஸ்ல நிறைய பேர் மாஸ்கோட உள்ள போயிருக்காங்களாமே, அவங்களோட ஒவ்வொரு மாஸ்கா கலட்டலாமா? பிக் பாஸ் வெஸ் பேட்மேன், வாட்ச் மீ ஆன் பிஹைண்ட்வுட்ஸ் டிவி. பிக்பாஸ் டே 31 நடந்துச்சு அப்படிங்கிறது ஸ்மார்ட் டக்கு பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். சாமத்தான பேத்தா தண்டம் அப்படின்ற பாட்டு வர, நான் நேத்து சொன்னது நீங்க பாட்டாவே போட்டாயா, வெரி குட் அப்படின்னு மொட்டை பாஸ் எக்ஸ்ட்ரா ரெண்டு குத்து குத்த நல்ல டான்ஸ் அப்படியே கொஞ்சம் ஜோசிய சொல்லிட்டு போங்க அப்படின்னு டாஸ்க் கை கொடுக்க, எனக்கு ஜோசியமா வராது கை இருந்தாலும் டாஸ்க் கொடுத்து சொல்லி தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மொட்டை பாஸ் நிஷாவை முதல்ல கூப்பிட்டு, ஷா இருக்கு ஆனா நீ இல்ல, நீ வா அப்பதான் நீ நிஷாவா மொத்தமா இருப்ப இந்த ஹவுஸ் குள்ள அப்படின்னு சொல்ல ஏ அப்படின்னு கை தட்ட. அடுத்து சோமுக்கு கேஷுவலா பேசி அனுப்பிவிட, அனிதாவை பார்த்து ஜோசியம் சொல்றேன் ஆரம்பிச்சவர், ஐயோ வேணாங்க என்ன நீங்க தூக்கி செய்வீங்க எல்லாருமே வேணாம் அப்படின்னு பயப்படாயா ஆமாணி, அப்ப எதுக்கு அந்த வீட்டுக்கு வந்த சும்மா எல்லாத்துக்கும் வேணாம் வேணாம் கிடையாது. வெளியேறும் பின்னாடி
ஓகே அப்படின்னு நம்ம ஆஜித் கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியே போக உள்ள போன பேத்திய தாத்தா இனிமே என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க டைம் ஸ்டார்ட்ஸ். சாமுக்கு ஒரே ஒரு சர்ப்ரைஸ், டே முடியறதுக்கு முன்னாடி அவங்க பையன் பர்த்டே அப்படின்றனால வீடியோ கால் எல்லாரும் வர சாம் எமோஷனல் ஆக நம்ம மட்டும் இப்ப எதுக்கு போகணும், நம்ம போக கூடாது நோ நோ அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆறு தனியா உட்கார டே முடிஞ்சு போச்சு. உயிர் இருக்கா? ஐயோ அது உயிரோட இன்னுமே இருக்குங்க. சபிக்க போது என்ன சத்தியமா எனக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிரு. உதயம் வர்ணா கலர்ஃபுல் தீபாவளி கலக்குங்கள் உதயம் வர்ணாவோடு. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.